நண்பா, யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்கும் அரசு வழங்கப் போகிறது? மிக முக்கியமான தகவல் வெளியாகிறது. வீடுகளில் 100 யூனிட்டுக்கு கீழ் பயன்படுத்தப்படும் பயனாளிகளை தேர்வு செய்ய முடிவு. மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ஆகஸ்ட் 18, குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதற்கான பயனாளிகள் பட்டியலில் குடிசை மற்றும் வீடுகளில் 100 யூனிட்டுக்கு கீழ் மின்சாரம் பயன்படுத்துவோர் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மின்வாரியம் குடிசை வீடுகளுக்கு இலவசமாகவும், மற்ற அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை இலவசமாகவும், 500 யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் வழங்குகிறது. இதற்காக ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது. தற்போது 1100000 குடிசை மின் இணைப்புகள் உள்ளன. இது தவிர 212,000 கோடி வீட்டு இணைப்புகளில் 100 யூனிட் வரை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 73,00,000 என்றளவில் உள்ளது. சட்டசபை தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த கோரி எதிர்க்கட்சிகள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதனால் அத்திட்டத்திற்கான பயனாளிகளை அடையாளம் காண்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இதுகுறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, வசதி படைத்த பலர் அரிசி ரேஷன் கார்டு வைத்துள்ளனர். ரேஷன் கார்டை மட்டும் அடிப்படையாக வைத்து உரிமைத்தொகை வழங்குவதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய முடியாது. பயனாளிகளை அடையாளம் காண்பதில் பல அம்சங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. வீடுகளில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படுகிறது. இதனால் 2 மாதங்களுக்கும் சேர்த்து 100 யூனிட்டுக்கு கீழ் மின்சாரம் பயன்படுத்துவோர் அதிக வருவாய் ஈட்ட வாய்ப்பில்லை. எனவே உரிமைத்தொகையை வழங்குவதற்கான மொத்த பயனாளிகளில் குடிசை மற்றும் 100 யூனிட்டுக்கு கீழ் மின்சாரம் பயன்படுத்துவோர் இடம்பெற வாய்ப்பு உள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற உரிமைத்தொகை 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.